सच्चिदानन्दरूपाय तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि नित्यं संक्षेपतः कृत्वा सन्ध्याद्यं स्वं प्रयत्नतः कथा विघ्न विघाताय गणनाथम प्रपूजयेत पितृं संतर्प्य शुद्ध्यर्थम प्रायश्चित्तं समाचरेत मंडलं च प्रकटव्यं तत्रस्ताप्यो हरिस्तथा कृष्णमुद्दिश्य मन्त्रेण चरेत पूजा विधिं क्रमात् प्रदक्षिणा नमस्कारान् पूजांते स्तुतिं माचरेत संसार सागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्ममोह गृहीताङ्गं मामुद्धर भवार्णवात् श्रीमद्भागवतस्यापि ततः पूजा प्रयत्नतः कर्तव्या विधिना प्रीत्या धूपदीपसमन्विता ततस्तु श्रीफलं धृत्वा श्रीफलं धृत्वा नमस्कारं समाचरेत् स्तुतिः प्रसन्नचित्तेन कर्तव्या केवलं तदा <coughs> <coughs> मोदल्लवन्दु மண்டபத்தை பண்ணி அதுக்கு முன்னாடி அங்க வந்து மண்டலம் எழுதி வரைஞ்சு கீழே ஒரு அஹ் இத கோலம் மாதிரி ஒண்ணு போட்டு அதுல வந்து பகவான வச்சு பூஜை பண்ணி அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை செஞ்சுட்டு பிரதட்சிண நமஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி பூஜாந்தே ஸ்துதிமிச்ச ஆச்சரியத்து ததனந்தரம் பாகவதசியாபி பூஜா கர்த்தவியா அப்படின்னு சொல்லி பாகவதத்தையும் வந்து ஒரு விதிமுறைப்படி தூப தீபங்கள் காமிச்சு பாகவதத்துக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் நம்ம வந்து அது புஸ்தகம்னு சொல்லக்கூடாது ஏன்னா கிருஷ்ணனுடைய ஒரு ஸ்வரூபமா இருக்கிறது அது அதனால பாகவதத்துக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணி தேங்காயை கொடுத்து நமஸ்காரம் வச்சு அது ஸ்துதி பிரசன்ன சித்தேன கர்த்தவியா அந்த பாகவதத்துக்கு என்ன ஒரு ஸ்துதி செய்யணும்ங்கிறதுக்குதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் श्रीमद्भागवताख्यो अयं प्रत्यक्षः कृष्ण एव हि स्वीकृतः असि मया मुक्त्यर्थं भवसागरे भागवत पातु न श्रीमद्भागवत आख्यः अयं कृष्णः एव प्रत्यक्षः कृष्णः एव इन्द भागवतम् यनुम् நாமத்தை கொண்டது ஆக்கியா அப்படின்னா ஆக்கியாவான் ஆக்யா பெயரை கொண்டதான இந்த பாகவதம் எனும் பெயரை கொண்ட இந்த ஒரு அயம்ங்கிறச்சி பிரத்யமா இங்கே எனக்கு கண் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு வஸ்து அது பிரத்யகா கிருஷ்ண ஏவ இது வந்து பிரத்யக்ஷமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு அஹ் கிருஷ்ணன் அந்த கண்ணன் தானே இது இது ஹே நாத அது பாகவதத்தை தான் பார்த்து நம்ம நாதன்னு சொல்றோம் நாதானா புரொட்டன் ரக்ஷண பண்றவன் அர்த்தம் அப்போ நாதன் இல்லாத வாளுக்கு நாதனாகவும் இருக்கக்கூடியவருங்கிறதுனால நாதன் விட்டு அந்த பகவத் பாகவதத்தை சொல்றோம் அண்ட் பாகவதம் வந்து இங்க சாட்சாத் கிருஷ்ணனா இருக்கு ஹே நாத மயா முக்தியர்த்தம் பவசாகரே முக்தியர்த்தம் அல்லது முக்தியர்த்தம் பவசாகரே ஸ்வீகிருத்தா முக்தி அர்த்தம் முக்தி முக்திங்கிறது மோக்ஷத்திற்காக முக்தையே மோக்ஷ முக்தி அர்த்தம் அர்த்தங்கிறது வந்து நம்ம சதுர்த்தி விபக்திக்கு பதிலாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை முக்திங்கிற ஒரு பர்பஸ்காக அந்த ஒரு அர்த்தத்துக்காக ஸ்வீகிருத்தா அசி மயா இது வந்து கிருஷ்ணஹா பாகவதாக்கிய பாகவதாக்கியா கிருஷ்ணஹா என்னால் அதாவது அங்கீகாரம் செய்யப்பட்டதாக இருக்கிறாய் எதற்கு முக்தி அர்த்தம் எங்க பவ சாகரே இந்த வந்து பவம் சம்சாரம் என்னும் இந்த கடலில் இந்த கடலில் நான் உன்னை வந்து ஸ்வீகாரம் பண்ணிருக்கேன் எதுக்காகன்னா முக்திக்காக ஏன்னா பவசாகராத்து முக்தி அர்த்தம்னு அப்படி பஞ்சமி வந்திருந்ததுன்னா பஞ்சமிரேன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த உலகத்துல முக்திக்காக ஒன்ன தவிர எனக்கு வேற வந்து ஒரு சரணாகதி கிடையாதுங்கிறதுனால இந்த பாகவதம் எனும் கிருஷ்ணஸ்வரூபம் ஆக இருக்கக்கூடியது கிருஷ்ணனுடைய ஒரு பர்சானிபிகேஷனா இருக்கிறது இந்த பாகவதம் அத நான் வந்து புடிச்சுட்டு இருக்கேன் மனோரதோ மதிய அயம் சஃபலகா சர்வதா துவயா நிர்விக்னேனைவ கர்த்தவியா தாசோகம் தவ கேசவர் எல்லாம் அந்த நவவித பக்தியும் அடுத்துருங்கோ இங்க இல்லையா கீர்த்தனம் சகலமும் இங்க வந்து சொல்லிடுறார் அதனால சரணாகதி எப்படி மனோரத மதீயா மனோரதா அயம் மனோரம்ங்கிறது முந்தின ஸ்லோகத்துல சொன்ன முக்தியர்த்தம் ஸ்வீகிருத்தா முக்திங்கிறது தான் என்னுடைய டிசையர் என என்னுடைய மனோரதம் மனசுல நான் விரும்பக்கூடியது என்னன்னா அந்த மதிய மனோரத சர்வதா சபலா துவயா கர்த்தவிய உன்னால்தான் எனக்கு அது சபலமாக ஆக்கப்பட வேண்டியது சர்வதா எல்லா முறையிலும் இன் ஆல்வேஸ் சர்வதா எந்த வகையிலுமேயே நீ எப்படி பண்றையோ தெரியாது ஏதோ ஒரு முறையில எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலையும் கிடைச்சி என்னுடைய முக்திங்கிறது வந்து வெறும் இந்த இந்த சம்சார கடல்ல இருந்து எனக்கு முக்தியை கொடுத்துட்டு சொர்க்கம்ங்கிற ஒரு பொசிஷனை குடுத்து என்னை உக்காத்தி வச்சுடாத அப்படி வேண்டாம் எனக்கு இந்த ச பவங்கிற ஒரு சாகரத்துல இருந்து முக்தினா எல்லா விதத்திலயும் முக்தினா கோலோகத்துல கொண்டு போய் ஒன் உக்காத்தி உட்காத்தி வச்சுக்கோங்கிறது அதுதான் இங்க வந்து சபல சர்வதா சபலகாங்கிறது எல்லா முறையிலையும் எனக்கு வந்து என்னுடைய மனோரதமானது சபலமாக ஆகணும் ஆகறத்துக்கு உன்னால் நிர்விக்னேன கர்த்தவியா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் என்னுடைய மனோரதமானது சபலமாக ஆக்கப்பட வேண்டியது உன் பொறுப்பு உங்ககிட்ட விட்டுட்டேன் ஏன்னா ஹே கேசவ தவ தாசக அஹம் உன்னுடைய தாசனா நான் இப்ப ஆயிட்டேன் அதனால நீதான் என்ன இந்த பவசாகரத்தில இருந்து என்ன தூக்கணும் எல்லாருமே விவகாரத்துல வந்து துவைத்தி தான் அது வந்து தாசனா நம்ம வந்து ஒரு சரணாகதி அடைஞ்சாதான் அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு விசிட்டாத்வைதமோ அத்வைத்தமோ ஒரு கடைபிடிச்சுட்டு நம்ம வந்து மேல போக முடியும் முதல்ல அந்த ஒரு சரணாகதி வேணும் அந்த ஒரு தாசத்துவம் வேணும் அதனால மனோரதோயம் மது மனோரத மதிய அயம் சர்வதா அப்படி உன்னால் மதியம் ஆசையானது சர்வதா எல்லா முறையிலையும் நிர்விக்வ விக்னம் இல்லாத எந்த ஒரு தடங்களும் இல்லாத முறை எவ்வாறோ அவ்வாறு சபலகா கர்த்தவியா சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும் ஏன்னா கேசவ தவ தாசகா உன்னுடைய தாசனாக நான் என்ன அர்ப்பணிச்சுட்டேன் எனக்கு வந்து என்னால முடியல அப்படின்னு ஒருத்தர்ட்ட போய் நம்ம வந்து சரணாகதி அடையிறோம்னா எல்லா விதத்திலயும் அந்த பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது பாருங்க இன்னும் பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை எல்லாம் வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குல்ல பகவான்னா இந்த ஈகோ இல்லாம நம்மளால வந்து சரண்டர் பண்ண கூடும் இட் இஸ் அ பாசிபிலிட்டி கூட இருக்கிற எங்கேயோ வந்து இடிச்சிடும் என்ன பண்றது ஒரு ஏவம் புரோச்சிய இவ்வாறு ஒரு தீனமான வார்த்தைகளை கூறி வக்தாரம் பூஜையேத்து சம்பூஷ்ய வஸ்திர பூஷாபிஹி பூஜாந்தே சம்ஸ்தவேத் இவ்வாறு ஒரு தீனமான வார்த்தைகளை கூறிவிட்டு புரோச்சிய வக்தாரம் வக்தாரம் அத அத பூஜையேத் பிறகு பேசுபவரை பூஜையேத்து பூஜிக்கணும் எப்படி பூஜி பூஜிக்கணும் எப்படி பூஜிக்கணும்ங்கிறது ரெண்டாவது லைன் வஸ்திர பூஷாபிஹி சம்பூஷ்ய தம் பூஜாந்தே சம்ஸ்தவேத் அவருக்கு பூஜை பண்ணிட்டு வஸ்திரங்கள் ஆபூஷணங்கள் இது எல்லாத்தையும் பூஷான வஸ்திர பூஷா ஆபரணங்கள் என்ன வாளுடைய சக்திக்கு ஏத்தா மாதிரி பணத்தினுடைய ஒரு இதுக்கு ஏத்தா மாதிரி அவர் தான் சொல்லிட்டு விவாகே யதா கர்த்தவியம் ததா நுட்டர் அங்க இங்க கடனோட வாங்கி நம்ம எப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துவோமோ அந்த மாதிரி இங்க நடத்த போறோம் அதனால வந்து ஒரு வஸ்திரங்கள் ஆபூஷணங்கள் இவைகளை வைத்து சம்பூஷிய அவரை நன்கு அலங்காரம் செய்து யார வக்தாவ பேசுபவர் யாரு வந்து இங்கே நமக்கு கதையை சொல்ல போறாளோ அவர் அவரை சம்பூஷிய தம்ச்சவே சம்ஸ்தவேத் அவரையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் இது எல்லாமே எப்ப பண்ணணும் பூஜாந்தே அவருக்கு பூஜையை செய்துவிட்டு பூஜாந்தே பூஜையின் முடிவில் வஸ்திர பூஷாபிகி சம்பூஷிய வஸ்திரங்கள் ஆபூஷணங்கள் ஆபரணங்கள் இவைகளை வைத்து அவருக்கு அலங்காரத்தை செய்துவிட்டு தம் ச தம் வக்தாரம் அவரை பேச்சாளியை சம்ஸ்தவித்து ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் நன்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் உங்களை போல உண்டான நாலு வார்த்தை சொல்லணும் அதுக்குத்தானே கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா சொல்லலாம் அவருடைய குவாலிட்டிஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரே டர்ங்கிறவர் எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு மேனுவல் நமக்கு போன வாரம் கொடுத்தாரோ இல்லையோ அந்த ஒரு குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம கூப்பிட்டு உக்காத்தி வச்சு நீங்க பாகவதத்தை சொல்லுங்கோன்னு சொன்னா கட்டாயம் அவருக்கு வந்து எல்லா விதத்திலயும் ஒரு பூஜையும் அருகதை உடையவர் ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் அருகதை தான் இருப்பார் இது எல்லாமே வந்து கனெக்டட் வெறும் ஒரு ஸ்லோகத்தை நம்ம மாத்திரம் தனியா எடுத்து வந்து பூஜை பண்ணணும் யாரு வந்து பாகவத கதைய சொல்றாளோ அவளை வந்து பூஜை பண்ணணும் ஆபரணங்கள் கொடுக்கணும்னு வந்து இதை மாத்திரம் எடுத்து சொல்லக்கூடாது அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் இத்தனை குவாலிட்டி சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் இங்க வந்து பூஜைக்கு அருகனா இருக்காருங்கிறத சொல்றார் வெறும்ன சொல்லல அந்த இடத்துல அதனால நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சும்மா இதை மாத்திரம் எடுத்துட்டு இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு சம்மானனா கொடுத்தோம்னா பாத்திரம் இல்லாத வாளுக்கு கொடுத்ததாக ஒரு ஒரு கெட்டது வந்துடும் நமக்கு அது பண்ண கூடாது அதனால ஏவம் ஆரம்பிச்சா அத பூஜையத்தை இவ்வாறு என் மனோரத்தம் தீர்வதற்காக நீ வந்து எல் எந்த விதத்திலையும் இருக்கக்கூடிய தடங்களை ஒதுக்கி எனக்கு நீ என் காரியத்தை வந்து சபலமா ஆக்கணும்னு சொல்லி நான் உன்னுடைய தாசனாயிட்டேன்னு கண்ணனுக்கு ஒரு சரணாகத்திய கூறிட்டு அதுக்கப்புறம் பேசணும்னு வந்திருக்கிறவருக்கு ஒரு பூஜையை செய்து வஸ்திரங்கள் கொடுத்து ஆபரணங்களை கொடுத்து அவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்னன்னு பண்ணணும் அதுக்கும் நமக்கு வந்து இங்க மேனுவல் கையில கொடுக்கிறாரு நமக்கு பட்டியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சர்வ சாஸ்திர விசாரத ஏதத் கதா பிரகாஷேன மத அஜானம் விநாச சுகஸ்வரூபமா பாக்கணும் அவரை ஏன்னா வேத சாஸ்திர விசுத்தி கருத்துனோமே எல்லா சந்தேகத்தையும் தீக்கிரவர் சம்சய சேத்தா இத்தனை உதாரண திருஷ்டாந்த குஷலகா அப்படின்னு சொன்னதுனால சாட்சா சுகஸ்வரூபமா நம்ம பாக்கணும் அவரை சுகர் யார் யாரெல்லாம் பாகவதம் சொல்றாளோ அவளுக்கும் மனசுல அந்த ஒரு ஒரு இது இருக்கணும் நம்ம நம்ம முன்னாடி எதிர்ப்ப இருக்கிறவா சுகருக்கு முன்னாடி எதிர்க்க இருந்தவாள் சாதாரணப்பட்ட மனுஷா இல்ல இன்னைக்கு நமக்கு வந்து சொல்லக்கூடிய சுக சௌனகரும் சூத்தரும் அவாதான் இருந்தாங்க அப்போ எப்பேற்பட்டவா இருந்தா அப்ப ஸ்ரோதாக்களை அந்த மாதிரி நினைக்கக்கூடிய வக்தாவ சுகஸ்வரூபமாக நினைக்கக்கூடிய ஸ்ரோதாவும் இருக்கணும் அது மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அங்க அதனால சுக ரூப சுகஸ்வரூபமாக ஒன்னு பாக்குறேன் அப்புறம் பிரபோதக்ஞ பிரபோதம் அறிவாற்றலை அறிந்தவர் அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய தேர்ச்சி பெற்றவர் ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய பத்தி தெரிஞ்சவர் எப்படி சொன்னா எந்த மாதிரி இவ்வாளுக்கு ஒரு அவேர்னஸ் வருங்கிறத புரிஞ்சுண்டு பிரபோத சர்வ சாஸ்திர விசாரத எல்லா சாஸ்திரங்களிலும் விசாரதன்னு தேர்ச்சி பெற்றவர் குஷலகா ஏதத் கதா பிரகாஷேன மது அஜானம் மது அஜானம் விநாசைய இந்த கதையை கூறுவதால் பிரகாஷேனா அதை வந்து வெளிப்படுத்துவதால் அது வார்த்தை ரொம்ப அழகான வருது சொல்லி தரத்துனால சொல்லல பாடனேன இது சொல்றது பிரகாசனம்னா எல்லாருக்கும் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனாலதானே இங்க வந்து உட்காடுறோம் அந்த பாகவத கதை இன்னைக்கு வந்து நான் என்னமோ சொல்லி கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிறத வெறும்னா வந்து ஏற்கனவே தான் நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் வேற ஒண்ணுமே இல்ல அதுல எல்லாருமே வந்து ஏதோ பிராகத்தன ஜென்ம வித்தியாகனாலதான் நம்ம வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம வந்து இங்க வெறும்னா கொஞ்சம் தூசி தட்டுறோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதையுமே புகுட்டுறது கிடையாது ஒருத்தருமே ஏதத் கதா பிரகாஷனங்கிறார் இந்த கதையினுடைய ஒரு பிரகாசம் ஒரு அப்பியரன்ஸ் அவ்வளவுதான் அங்க அதனால் மத அஜானம் விநாசைய இந்த கதையினுடைய ஒரு அஹ் எடுத்துரைப்பதினால் என்னுடைய சுகரூப பிரபோதஜ எனக்கு அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவரே அதை பத்தி அறிந்தவரே எல்லா சாஸ்திரத்திலும் ஒரு தேர்ச்சி பெற்றவரே இந்த கதையை கூறும் முறையினால் என்னுடைய அஜ்ஞானத்தை நீங்கள் போக்க வேண்டும் தக்ரே நியமஹா பஷாத் கர்த்தவியா ஸ்ரேயசே முதா சப்தியா தாரணிய பத்தி சொல்றாரு ஸ்ரோதா எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ஒரு ஒரு முறைகளை என்ன மாதிரி ஒரு நியமங்களை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு இங்க வந்து இப்போ விதிமுறைகளை சொல்லப் போறாரு ததக்ரே அக்ரே பஷாத்து பிறகு அதாவது இந்த மாதிரி ஸ்தோத்திரம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு பஷ் கவியா அதோட சேர்த்துக்கலாம் வக்திரு அக்ரே பேசுபவரின் எதிரில் தன்னுடைய நன்மைக்காக நியம கர்த்தவியா இந்த நியமமானது செய்ய வேண்டும் யதா சக்தியா எவ்வாறு சக்தியோ அவ்வாறு அஹ் சப்த ஏழு நாட்களும் சக தாரணீயா சக நியம தாரணீயா ஏவ அந்த நியமமானது கடைபிடிக்கப்பட வேண்டியது ஏழு நாட்களும் எவ்வா யதா சப்தராத்திரம் ததா சக்தியா தாரணியா அதை பிரிச்சுன்றது நல்லது உம் ஆமா இத வந்து ஆஹ் தனித்தனி வார்த்தையா எடுத்துக்கணும் பெட்டர் அத வந்து சேர்த்து ஒரே வார்த்தையா எடுத்துக்கிட்டா வந்து சரியா வரமாட்டேங்கிறது நினைக்கிறேன் யதா சக்தியான்னு பிரிச்சுன்றோ அப்போ சப்தராத்திரம் எவ்வாறு வந்து ஏழு நாட்களும் கடைபிடிக்க முடியுமோ அவ்வாறு சக்தியா தன்னுடைய சக்திக்கு ஏத்தவாறு தாரணியாக நியம அந்த நியமமானது கடைபிடிக்கப்பட வேண்டும் சோ பஷாத்து பிறகு தது அக்ரே அவருடைய முன்னிலையில் அந்த வக்தாவனுடைய முன்னிலையில் ஒரு நியமம் கடைபிடிக்க வேண்டும் அந்த நியமம் பின்னாடி சொல்ல போறார் நமக்கு ஏழு நாட்களும் இந்த மாதிரி ஒரு நியமத்தை கற்பவனுக்கு உண்டான நியமங்கள் அப்போ சிறேயசே எதுக்காக இந்த மாதிரி நம்ம நியமத்தை கடைபிடிக்கணும் நம்ம நன்மைக்கு அத வந்து வேண்டா வெறுப்பா பண்ணக்கூடாது ஐயோ இந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்னு நினைச்சோம்னாலே அங்க குளோஸ் மனசுதானே காரணம் ஆட்டிடியூட் காரணம் அதனால முதா சந்தோஷமா இத வெல்கமிங்கா நம்ம எடுத்துட்டு நம்ம பண்ணணும் அந்த நியமத்தை எவ்வளவு தூரம் கடைசியில சொல்லிடுவாரு எவ்வளவு தூரம் முடியுமோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து சிரவணத்துக்கு பங்கம் ஏற்படவில்லையோ அந்த அளவுக்கு ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கிளாஸ் போட்டுருவாரு நமக்கு எப்பவுமே அந்த அந்த கிராச மாத்திரம் அந்த இந்த இது மாதிரி அதை மாத்திரம் பிடிச்சுட்டுருவோம் அந்த லூப்போல மாத்திரம் பிடிச்சுட்டு குடுத்துட்டாரு நமக்கு வந்து இது கொடுத்துட்டாரு அப்படின்னுட்டு நம்ம எடுத்துட்டுருவோம் இல்லையா அது கொடுத்துருக்கா பட் எவ்வளவு தூரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு தூரம் நியமமானது கடைபிடிக்கப்பட வேண்டும் வரணம் பஞ்ச விப்ராணாம் கதா பங்க நிவத்தையே கர்த்தவ்யம் தைஹி ஹரேஹே ஜாப்பியம் ஜாப்யம் துவாதச அக்ஷர வித்யா பஞ்ச விப்ராணாம் வரணம் கர்த்தவியம் கதாபங்க பங்க கதாபங்க நிவர்த்தையே கதையினுடைய பங்கம் ஏற்பட போறது அது ஏற்படாமல் இருப்பதற்காக நிவத்தினா அந்த கதாபங்கம்ங்கிறது ஏற்படக்கூடாதுங்கிறதுனால என்ன இங்க வந்து பஞ்ச விப்ராணாம் ஐந்து அஹ் இவர் உம் பிராமணர்களை கூப்பிட்டு வரணம் வரணம்னு அவளை வந்து அழைக்கணும்னு பேரு அவளை வரிச்சு இது சாதாரணமா வந்து ஆஹ்வானம் கிடையாது நம்ம முன்னாடி எப்படி பத்திரம் கொடுத்து இன்விடேஷன் கொடுத்து அவளை கூப்பிடுறது அந்த மாதிரி இல்ல இது வந்து தனிப்பட்ட முறையில் ஐந்து பிராமணர்களை கூப்பிட்டு அவர்கள் வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஓரத்துல அவ உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கணும் இந்த துவாதசாட்சர வித்தைய கண்டினியூஸா அவ வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அஞ்சு பேரை தனியா கூப்பிட்டு நியமிக்கிறது இவாள தவிர இந்த பொதுவா கூப்பிடுறதுங்கிறது வேற இதுக்கு நூற்று தனியா அஞ்சு பேரை கூப்பிடணுங்கிற எதுக்கு கதா பங்க நிவத்தையே கதையனுடைய கதைக்கு வந்து இடையூறுகள் ஏற்படக்கூடாது கதை கதையினுடைய இடையூறுகளை விளக்குவதற்காக நிவத்தையே அதை போக்குவதற்காக பஞ்ச விப்ராணாம் ஐந்து பிராமணர்களின் வரணம் கூப்பிடுதலை கர்த்தவியம் செய்ய வேண்டும் அது ஒரு வாக்கியம் அடுத்த வாக்கியம் தைஹி பஞ்ச விப்ரைஹி பஞ்சபிகி விப்ரைஹி ஹரேஹே துவாதசாட்சர வித்யா ஜாப்பியம் பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்ட வித்தை அதாவது துவாதசாட்சரி அஷ்டாட்சரி மந்திரம் உண்டு துவாதசாட்சரின்னு மந்திரம் உண்டு அந்த துவாதசாட்சரி மந்திரம் வந்து கண்டினியூஸா ஹரியனுடைய பகவானுடைய அந்த துவாத துவாதசாட்சரிங்கிற வித்தை அந்த மந்திரம் இருக்கே பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்டது இததான் வந்து துருவ சுவாமிக்கு சொன்னது அதனால அந்த துவாதச வந்து ஜாப்பியம் தைஹி ஜாப்பியம் அவர்களால் ஜபிக்கப்பட வேண்டியது சரியா ஜபகா கர்த்தவியா சோ ஐந்து பிராமணர்களை கூப்பிட்டு இந்த கதைகள் கதையில வந்து இடையூறுகளை போக்குவதற்காக அவ நித்தம் அந்த ஏழு நாட்களும் அங்க உட்கார்ந்துட்டு ஹரியனுடைய இந்த பன்னெண்டு அக்ஷரங்கள் கொண்ட அந்த ஒரு மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு இது வந்து பொதுவா எல்லாரும் பண்ணலாம் ஆஹ் ஏன்னா நாரதர் வந்து துருவனுக்கு சொன்னதுனால குழந்தைக்கே சொன்னதுனால சொல்லலாங்கிறது இருக்கு அடுத்தது பிராமணானு வைஷ்ணவான்ஷ அந்யானு ததா கீர்த்தனகாரிணா நத்வா சம்பூஜ்ய தத்தாக்னியாக அந்த ஸ்ரோதா பிறகு பிராமணானு பிராமணர்களையும் வைஷ்ணவானு விஷ்ணு பக்தர்களையும் அந்யானு மற்ற கீர்த்தனகாரிணா கீர்த்தனை செய்வதற்கு நட்டு பல பேரை கூப்பிட்டுருப்போம் அவர்களையும் நத்வா நமஸ்காரம் செய்துவிட்டு சம்பூஜ்ய பூஜித்து விட்டு தத்த ஆக்ஞா தைகி தத்த ஆக்யாகா ஸ்வயம் சாரி ஒரு நிமிஷம் ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் தத்தா தத்தாக்யாங்க ப்ளூரல் ஆயிடுறதே என்ன ஒட்டி வரலையேன்னு பார்த்தேன் அவர்களால் ஆக்ஞியை கொடுக்கப்பட்டவரான இந்த ஸ்ரோதா அதுக்கு தத்தாக்யஹான்னு அவருக்கு பேரு தத்தா ஆக்ஞா சகா யாருக்கு ஆக்ஞை ஆணையானது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த ஸ்ரோதா சோ இவா எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு நான் உட்காரலாமா நான் வர்ட்ட கேட்டுட்டு அவளுக்கு பூஜையும் செய்து விட்டு அவர்களால் ஒரு இது விடை கொடுக்கப்பட்டவராக அந்த ஒரு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்டவராக ஸ்வயம் ஆசனம் ஆஷயத்து தானும் ஆசனத்தில் உட்கார வேண்டும் அப்ப முதல்ல எல்லாரையும் வரிஞ்சு வரிஞ்சு கூப்பிட்டு எல்லாரையும் உட்காத்தி வச்சுட்டும் அதுக்கப்புறம் அவளை பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டும் அதுக்கப்புறம்

இது வந்து ஸ்ரோதாக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்குமே உண்டான ஒரு பொதுவாக அவர் சொல்லக்கூடியது பொதுவா ஒருவன் எவ்வாறு இந்த கதையிலிருந்து இந்த சப்தாக சிரவணத்திலிருந்து ஒரு பலன் உத்தமம் பலம் லபையது உத்தமமான ஒரு பலனை எவ்வாறு அடைய முடியும் அதுக்கு வந்து சொல்றார் இங்க லோக உலகம் உலகத்தை பத்தின விஷயம் யாரு வந்து ஆண்டுக்கா ஏன் பிரைம் மினிஸ்டர் இப்படி பண்ணா ஏன் அவன் அப்படி பண்ணாங்கிற சிந்தனை இருக்கப்படாது வியுதாசிய லோக சிந்தாம் வியுதாசிய லோகத்தினுடைய பத்தி லோ உலகத்தை பற்றின ஒரு கவலையை வியுதாசிய விளக்கி விட்டு 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 அடுத்தது பணம் இன்னைக்கு இருக்கா இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு இந்த சிந்தனை எல்லாம் இருக்கப்படாது அதையும் வந்து வியுதாசிய செல்வம் ஜென்ரலாவே வித்தம்னா வந்து பணம் தனம்னா செல்வம் இங்க எல்லா விதமான செல்வம் அப்போ நம்ம வீடு வீடு வந்து இருக்குமா இருக்காதா பக்கத்துல இருந்து எவனாவது கொள்ளையடிக்க போறானே ஏன்னா வெளியில போய் நம்ம வந்து ஏழு நாட்கள் உட்கார்றோம்னு வச்சுக்கோங்கோ அப்போ வந்து நம்ம வீட்டை எவனாவது திருடம் உள்ள பூந்துட போறானாங்கிற நினப்பு இருக்கக்கூடாது அகார வீடு புத்திர குழந்தைகள் குழந்தை என்ன பண்றானோ எதுக்கு அவன் இப்படி காலை வச்சுட்டு இருக்கான் எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன் வாயில வரல இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறார் இந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் விதா ஏன்னா நம்ம வந்து கதையை கேட்கணும்னு வர்றச்சு கண்டினியூஸா குழந்தைய டிசிப்ளின் பண்றதுலயே இருப்பா நிறைய பேர் இப்படி உட்காரு அப்படி உட்காரு காலை நீட்டாத கைய நீட்டாத இங்க வைக்காத அங்க வைக்காத தலைய சொல்லி எதையோ சொல்லிண்டே இருப்பா பல பேர் நீங்க பாத்தல்டா இருக்கிறத ரசிக்கவும் மாட்டான் நம்ம ரசிச்சோம்னா குழந்தை தானா நம்மளுடைய அட்டென்ஷனை பார்த்துட்டு அதுக்கும் ஒரு அட்டென்ஷன் வரும் சம்ஸ்காரம் இருந்ததுன்னா அந்த குழந்தை கேட்க போறது அதை நம்ம வந்து அவ்வளவு கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது பகவான் பார்த்துப்பான்னு விட்டு விடணும் அதனால லோக வித்த தன அகார புத்திர சிந்தாம் எத்தனை விதமான கவலைகள் நமக்கு இருக்கு இத்தனை கவலைகளையும் ஒதுக்கி விட்டு கதா சித்தகா கதை ஒண்டிதான் மனசுல இருக்கணும் சுத்தம் மதி எந்த ஒரு ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இதுல வந்து ஏன் இப்படி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு விசாரணை இல்லாம ஒரு சுத்தமான ஒரு ஒரு விசுவாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு புத்தி மனசுங்கிறது கதையில ஈடுபட்டு இருக்கணும் புத்தியில கல்மஷங்கள் இல்லாத ஒரு அப்படியே ஸ்ட்ரெய்ட் பார்வர்டா இருக்கணும்ங்கிறார் ஒரு ஒரு ஏகாகிர சித்தத்துக்கு உண்டான விஷயங்களை சொல்றார் உம் வா நான் திருப்பி திருப்பி தான் என்ன வார்த்தைன்னு நான் பாத்துக்கல மேபி நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்து சொல்றேன் அத ஒதுக்கிட்டு கதா சித்தகா மனசு வந்து கதையில ஈடுபட்டு சுத்த மதி ஒரு கிளாரிட்டியோட எந்த விதமான ஒரு ஒரு சம்சயங்கள்லாம் இல்லாமல் விஸ்வாசத்துக்கு இடையூறுகள் வரக்கூடிய தாட்ஸ் எதுவுமே சிந்தனைகள் எதுவுமே நம்மள வந்து குறுக்க வர விடாம அதை எல்லாத்தையும் விலக்கி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சகா பலம் உத்தமம் லபேது உத்தமமான ஒரு பலத்தை அடைகிறான் பக்தாக்கு மாத்திரம் இல்ல அந்தகம் வாசனீயா கதா சமயக்கு தீர கண்டம் சுதீமதா இப்போ பக்தா எப்படி அந்த கதையை சொல்லணும் அந்த கதைங்கிறது அஹ் கதா வாசனீயா கதையானது சொல்லப்பட வேண்டும் ஆ சூரியோதயம் ஆரம்பிய சூரியோதயத்திலிருந்து ஆரம்பித்து திரி சார்த்ரிகர பிரகரங்கிறது வந்து ஒரு டைம் யூனிட் அது என்னன்னா மூணு மணி நேரம் பிரகரம்ங்கிறது மூணு மணி நேரம் முகூர்த்தம் கட்டிகா இது நாழிகை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து டைம் அதுல பிரகரம்ங்கிறது த்ரீ ஹவர்ஸ் டைம் அது சார்த த்ரி பிரகரம் அதுல த்ரி பிரகரம் த்ரீ டைம்ஸ் த்ரீ நைன் சார்த த்ரீங்கிறச்சே அர்த்தம் சேர்த்துக்கிறோம்னா ஒன் அண்ட் ஹாஃப் சோ பத்தரை மணி நேரம் சொல்லணும்னு பேரு கதை அப்ப சூரியோதயம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது சூரியோதயம்னு எடுத்துட்டோம்னா சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கணும்னு பேரு கரெக்டா அதனால சார்த த்ரி பிரஹர அந்தகம் பத்தரை மணி நேரம் சூரியோதயம் ஆரம்பிக்கிறதுல இருந்து பத்திர மணி நேரம் கணக்கு வரையில் அந்தகம் அது முடிவும் வரையில் சம்யக்கு நன்கு தீர கண்டம் தீரன தைரியமான உறக்க இல்ல உறக்க கிடையாது தீரானுடைய வந்து டெபனிஷன் நம்ம என்ன பார்த்தோம் சுகதுக்கத்துல சமமா இருக்கக்கூடியவர்னு பார்த்தோம் மனோதைரியம் உடையவர் எங்க வந்து சுகம்னு உடனே ஆஹா ஜாலின்னு குதிக்காதவர் துக்கம்னு வந்த உடனே ஓனு கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காராதவர் அப்படி இருக்கக்கூடியவரை தான் நம்ம தீரன்னு வந்து பாகவத இதுல பகவத்கீதையில சொல்லியிருக்கோம் அதே போல இங்க நம்ம வந்து அதே விசேஷமா எடுத்துட்டோம்னா தீர கண்டகான்னு எங்களை மாதிரி உரக்க ஒரு டெசிபல் லெவல்ல எட்ட கட்ட ஸ்ருதியிலையோ அல்லது ரொம்ப மெதுவா அப்படி இருக்க ஒரு மாட்ரேட்டா இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்வரத்துல சுதீமதா புத்திசாலியானவர் எப்பொழுதுமே ஹி டசன் கெட் டூ எக்ஸைட்டட் நான் எப்பவும் நினைச்சுப்பேன் நான் ரொம்ப எக்ஸைட் ஆறேன்னு நினைச்சுப்பேன் எனக்கு எனக்கு ஒரு பாடம் இது எப்பவுமே ஒரு காமா பொறுமையா சொல்லணும் அப்படின்னு ஒரு இதுக்கு தீமதா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தீரகண்டம் ஒரு மாடரேட்டா இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ்ல சம்யக்கு நன்கு அந்த கதைய நன்குன்னு சம்மியக்குங்கிறச்சி கிளாரிட்டியோட ஒரு ஒரு முகத்துல வந்து சில சமயம் சில பேர் வந்து ஸ்லோகங்கள் சொல்றச்சே ஒரு கிளாரிட்டியே இல்லாத இருக்கும் அவ சொல்றச்சே அப்படி இல்ல நல்ல கிளியரா நம்ம உள் தான் நம்ம வந்து வெளியில சொல்றதும் வந்து மத்தவாளுக்கு ரீச் ஆகும் அப்படிப்பட்ட கதையானது சொல்லப்பட வேண்டும் சோ ஆ சூரியோதயம் சூரியோதயம் ஆரம்பித்து பத்தரை மணி நேரம் வரையில் இந்த கதையானது ஒரு மிதமான ஒரு ஸ்வரத்தில் அஹ் ஒரு பர்சன்னால இது படிக்கப்பட வேண்டும் கதா விராம கர்த்தவியா மத்தியானே ஹட்டிகா துவயம் தத் கதாம் அனு காரியம் வை கீர்த்தனம் வைஷ்ணவை நடுவுல மத்தியானத்துல துவயம் கதா விராம கர்த்தவியா கதைய நிறுத்திடணும் ஒரு இன்டர்வெல் கொடுக்கணும் ஹட்டிகா துவயம் ஹட்டிகா துவயம்ங்கிறது ஒரு ஹட்டிகாங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் முப்பது பாகமா நம்ம பிரிச்சோம்னா அதுல வந்து ஒரு பாகம் சோ சோ நிமிஷம் நிமிஷம் கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம் அதனால மத்தியானே விராம கதா விராமா கர்த்தவியா ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் நம்ம வந்து நடுவுல ரெஸ்ட் கொடுக்கிறோம் தற்காம் அணு அந்த கதைக்கு ஃபாலோ பண்ற மாதிரி பிறகு என்ன செய்யணும்னா அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நடுவுல அந்த அந்த ஒரு ஒரு மணி நேரம் டைம் நம்ம வந்து நடுவுல இன்டர்வெல் குடுக்கறச்சே கதை பேசறதுக்கு இல்ல வைஷ்ணவைகி கீர்த்தனம் காரியம் சங்கீர்த்தனம் பண்ணணும் அந்த சமயத்துல பாகவத கதைய படிச்சுட்டு நடுவுல இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில ததா அப்பொழுது தத்கதா அந்த பாகவத கதைக்கு பிறகு ததா அப்பொழுது வைஷ்ணவைகி விஷ்ணு பக்தர்களால் கீர்த்தனம் பாட்டு அல்லது நாபசங்கீர்த்தனம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிலீஃப் த சேம் டைம் அது அது வந்து பகவான குறிச்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால ஒரு ஸ்தோத்திரமோ ஸ்துதியோ இல்ல பாட்டோ கீர்த்தனமோ இவைகளை காரியம் செய்யப்பட வேண்டும் இவைகள் செய்யப்பட வேண்டும் அப்புறம் நடுவுல ஆஹாரம் உண்டோ இல்லையோ அது அது இல்லாத நமக்கு ஓடாதே எதுவுமே அதுக்கு வந்து அடுத்தது சொல்றார் மலமூத்திர ஜயார்த்தம் ஜயார்த்தம் ஹி லகு ஆஹாரிய அன்னேன கர்த்தவியா ஹி ஏகவாரம் கதார்த்தினா பெரிய கல்யாண சாப்பாடு இல்லைங்க ஆஹ் லகு ஆஹார குறச்சலான ஒரு ஆஹாரம் சுகாவகா மிதமான ஆகாரம் எவ்வாறு நமக்கு சுகத்தை கொடுக்குமோ சாப்பிட்டு ஹாஹான் காரத்தோட நம்ம வந்து தவிச்சுட்டு இருந்தோம் பிரயோஜனம் இல்ல சுக அப்போ தான் தாட் இருக்கும் மனசுல ரொம்ப காரம் போட்டுட்டான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உருலகம் சரியா இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது அதாவது லகு ஆகாரா குறைவான ஒரு ஆகாரம் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரமாக இருக்கணும் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா மல மூத்திர ஜயார்த்தம் நம்மளுடைய ஒரு பவல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் யூரின் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக எவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த ஒரு சௌச்சம் உண்டான ஒரு விஷயங்கள் வேண்டாமோ தவிர்க்க முடியுமோ அதுக்குண்டான விஷயங்களை நம்ம வந்து எப்படி அது வந்து ஆகார கண்ட்ரோல்லதான் முடியும் நம்ம ஏன்னா அது பாடிய பொறுத்து இருக்கு இல்லையா அதனால சரீரத்தினுடைய ஒரு கண்ட்ரோல் வரணும்னா சரீரம் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரணும்னா அதுக்குண்டான டயட் கண்ட்ரோல் இருந்தாதான் நமக்கு வந்து சரீரம் கண்ட்ரோலுக்கு வரணும் அதனால்தான் ஆயுர்வேதம் முக்கியம் யோகாபியாசம் முக்கியம் ஏன்னா சரீரம் கலு தர்ம சாதனம் தர்மத்தை சாதிப்பதற்கு தர்மத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு சரீரம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு உண்டான விஷயம் அதுக்குன்னு நல்லா போஷிச்சு கல்யாண சாப்பாடு கிடையாது இங்க லகு ஆகாரா சுக ஆவகா மேலும் ஒண்ணு சொல்ற கதார்த்தினா இந்த கதையை விரும்புபவர் கதையை விரும்புபவருங்கிறச்ச இங்க வந்து பொதுவா ஆயிடுறது கதையை கேட்பவரும் ஆயிடுறது கதையை சொல்பவரும் ஆயிடுறது அதனால கதையை விரும்புபவரினால் கர்த்தவியா செய்ய வேண்டும் என்னது ஹவிஷ்ய அன்னேன ஏகவாரம் ஏவ ஏ லு ஆ கதையை விரும்புபவரினால் மலமூத்திர ஜயார்த்தம் சுக ஆவக சுகத்தை கொடுக்கக்கூடிய லகு ஆகாரா லகுவான குறைவான ஆகாரமானது ஏகவாரம் ஒரு முறை இந்த நடுவுல ஸ்நாக் டைம் கிடையாது ஒரே லஞ்ச் டைம் தான் ஏகவாரம் ஹவிஷ்ய அன்னேன கர்த்தவியா ஹவிஷ்யம்ங்கிறது ஹவிஸ் யாகத்துல போடுறதுக்கு ஹோமத்துல போடுறதுக்கு ஹவிஸ் இருக்கும் இல்லையோ வெறும் அன்னம் அவ்வளவுதான் அந்த அன்னேன கர்த்தவியா உபோஷ சப்தராத்திரம் வை சக்தி சேத்து கிருத பானம் பய்பானம் கிருவாவையா சு உபோஷ்ய உபோஷ்யங்கிற சாப்பா உபவாசம் உபவாசம் செய்து உபவாசம் கிருத்வா அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உபோஷியனு சொல்லணும் உபவாசம் செய்து விட்டு ஏழு நாட்களுக்கும் உபவாசம் செய்யக்கூடிய சக்தி இருந்ததேயானால் சக்தி சேத்து சப்தராத்திரம் உபோஷிய ஸ்ருணையாத் சக்தி சேத்து ததா இப்படி வந்து அன்மயம் சக்தி இருந்ததே ஆனால் ஏழு நாட்கள் வந்து சாப்பிடாம நம்மளால இருந்து கேட்க முடிஞ்சதுன்னு இருந்ததுன்னால் நம்ம இடம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருடைய சரீர வாகு வெவ்வேற அதற்கேத்தா மாதிரிதான் நம்ம வந்து காரியம் செய்ய முடியும் அதனால சக்தி சேத்து சக்தி இருந்ததே ஆனால் ததா அப்பொழுது உபோஷிய உபவாசம் இருந்து சுருணியாத் கேட்க வேண்டும் மத்தியே மத்தியே வேணும்னா கிருத பானம் சர்வைக்கு நெய் நெய்யை குடிக்கிறதோ அல்லது பால் பயணம் சாப்பிட்டு கொண்டு சுகம் சுகம் எவ்வாறோ அவ்வாறு கேட்கப்பட வேண்டும் ரொம்ப வருத்திக்க கூடாது பல உடம்பாரேனவா சிராவியம் ஏகபக்தேனவா புனா சுகசாத்தியம் பவேத் எத்து கர்த்தவியம் சிரவணாய தத்து பல ஆகாரேன பழங்களை சாப்பிட்டோ செய்யலாம் எய்தர் வெறும் நெய் பாலு இதை சாப்பிட்டு இருக்கலாம் இல்லைன்னா பழங்களை சாப்பிட்டு கொண்டு கேட்கலாம் வா புனகா ஒருவேளை அரிசி சாப்பிடுறது பக்தம்னா சமைச்சதுன்னு அர்த்தம் அஹ் அது அரிசி சாதம் அதுக்கு வந்து பக்தம்னு பேரு சோ ஏக பக்தம் ஒருவேளை சாப்பிடுறதுங்கிறதையோ வச்சுக்கலாம் அல்லது வாங்குறச்சே இங்க அல்லது சோ பல ஆகாரேன பழங்களை சாப்பிடுவதோ அல்லது ஏகபக்தேன ஒருவேளை சாப்பிடுவதினாலோ ஸ்ராவியம் கேட்க வேண்டும் சுகசாத்தியம் பவேத் எது தத்து ஸ்ரவணாய கர்த்தவியம் சோ ஸ்ரவணாய சாத்தியம் எது பவேத்து கேட்பதற்கு சுகத்தை கொடுக்க கூடியதாக எது உண்டோ அதை செய்ய வேண்டும் சோ இங்க வந்து எல்லா கர்மாக்கள்லயும் பார்த்தோம்னா பிரதான கர்மா உண்டு இங்க பிரதான கர்மா புரிஞ்சுக்கணும் பிரயாரிட்டி வந்து கதையை கேட்கறதுக்கு ஆணுஷங்கிகர்மா இந்த சாப்பாடெல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் என்னென்ன நமக்கு வந்து பிரதான கர்மாக்கு இடையூறுகளை விளைவிக்காமல் இருக்குமோ அவ்வாறு நம்ம செய்ய வேண்டும்ங்கிறது முக்கியமா சொல்றாருங்க பிரதான கர்மாக்கு இடையூறுகள் வரப்படாது பலாகாரேன சிராவியம் பழங்களை சாப்பிடுவதனாலோ அல்லது ஒரு முறை சாப்பிடுவதனாலோ கேட்க வேண்டும் ஸ்ராவியம் இந்த கதை மேலும் சிரவணாய சுகம் சாத்தியம் எது பவேத்து தத்து கர்த்தவியம் கட்பதற்கு எது வந்து சுகத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி சாப்பிடணும் நினப்பு வந்து சாப்பாட்டுல இருக்க கூடாது கஷ்டம் நாக்க அடக்கிறதுங்கிறது தான் இருக்கிறதுக்குள்ள கஷ்டமான விஷயம் எல்லா விதத்திலயும் பேச்சு மாத்திரம் அல்ல பேச்சு சாப்பாடு ரெண்டுமே நாக்க அடக்கிறது போஜனம் து வரம் மன்னே கதா ஸ்ரவண காரகம் ந உபவாச வரப்பிரோக்திக்னகரோ எதி இதுதான் சொன்ன போஜனம் வரம் மன்னே கதா ஸ்ரவண காரகம் கதையை கேட்பதற்கு எது காரகம் காரகம்னா எது நமக்கு வந்து உகந்ததாக இருக்கோ கதையை கேட்பதற்கு நமக்கு வந்து உகந்ததாக எது செய்வதோ அந்த போஜனம் தான் வரம் இத்தி மன்னே அதுதான் நான் நினைக்கிறேன் உபவாசகா வரஹா சாப்பிடாம இருக்கணும்ங்கிறது சொல்லல்ல எதி விக்னகரஹா அதுவும் கிளாஸ் போட்டுக்கிறார் நம்மளால முடியும் அப்படின்னா உபவாசம் இருக்கிறதுல தப்பு கிடையாது எதி கதா விக்னக்கரகா கதையை கேட்பதற்கு அது வந்து இடையூறா இருந்துருச்சு ஏன்னா சாப்பிடாம இருந்துட்டும் நமக்கு வந்து மயக்கம் வரா மாதிரி இருக்கு கதையிலேயே கேட்கல மயக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தோம்னா சரி மயக்கம் வருதுங்கிறச்சு ஐயோ தலை சுத்துற மாதிரி இருக்கு ஏதோ பண்றது இதெல்லாம் அப்புறம் அந்த உடம்புக்குரிய ஒரு சிந்தனைகள் ஜாஸ்தி ஆயிடுங்கிறதுனால நம்ம அந்த உடம்புக்குரிய சிந்தனைகள் வேண்டாம் கதையினுடைய சிந்தனை வேணுங்கிறதுனால கதா விக்னகரக எதி ஒருவேளை கதைக்கு விக்னத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததே ஆனால் உபவாசகா வரஹா இது ந புரோக்தா உபவாசம்தான் ஒசத்தின்னு கூறப்படவில்லை அடுத்தது சப்தாக விரதினாம் பும்சாம் நியமான நாரத விஷ்ணு தீக்ஷா விஹீனா நாம் கதா ஸ்ரவே இந்த கதா ஸ்ரோத்ர ஸ்ரோத்ரமாக இப்பதான் தனியா ஆரம்பிக்க போறாரு இங்க வந்து பொதுவா இவாளுக்கும் பக்தாக்கும் உண்டு சுரோதாக்கும் உண்டுன்னுட்டு ரெண்டுமே சொல்லிட்டு வந்தார் இந்த இருந்துதான் அவர் வந்து நாரத நாரதர் தானே இங்க ஸ்ரோதா முக்கியமான ஸ்ரோதா இல்லையா பாகவத சப்தாகத்தை கேட்கக்கூடியவர் அதனால ஹே நாரத கழு

பலவிதத்துல அத சொல்லலாம் ஆனா பாகவத கதைக்கு உண்டான இந்த விஷ்ணு தீக்ஷாங்கிறது என்னன்னா பகவான விஷ்ணுங்கிறவரை நான் வந்து பக்தி பண்ணணும்ங்கிற ஒரு ஈடுபாடுடன் கூடினவர்கள்ங்கிறது விஷ்ணு தீக்ஷா கிருதானாம் விஷ்ணு விஷ்ணு தீக்ஷா விஹீனானாம்ங்கிறது விஷ்ணுங்கிற பகவான நான் வந்து பார்க்கவே மாட்டேன் விஷ்ணு கோவிலுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்டபர்ன் பீப்புளுக்கு இல்லைங்கிற பொதுவா எந்த பகவானும் ஒண்ணுதான் நம்ம யார் கோவிலுக்கும் போகலாம் எந்த ஒரு பக்தியும் பண்ணலாம்ங்கிற ஒரு விஷயத்துல விஷ்ணுவனுடைய தீக்ஷா விஹீனானா மேலும் அதுல வந்து கிருஷ்ணனுடைய ஒரு பக்தி பண்ணணும்னு வந்து ஒரு விரதமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தீட்சாங்கி மந்திர தீட்சை ஒரு அர்த்தம் இருக்கதான் இருக்கு அந்த வந்து பகவானுடைய ஒரு மந்திரத்தினுடைய தீட்சையை எடுத்துட்டு இருக்கிறவா தான் அஷ்டாட்சரியோ அல்லது துவாதசாட்சரியோ அந்த ஒரு தீட்சை கொண்டவர்கள் தான் சில பேர் அத வந்து அஹ் சொல்லுவா என்ன பொறுத்தவரையில் இன்னைக்கு விஷ்ணு பக்தியை கொண்டு விஷ்ணுனுடைய விஷ்ணு பக்திங்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்டவர்கள் எவர் இல்லையோ அந்த ஒரு பக்தி இல்ல எனக்கு வேண்டாம் விஷ்ணுங்கிற தெய்வமே அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு கதாஸ்ரவே இந்த கதையை கேட்பதற்கு அருகதை கிடையாதவர்கள் ந அதிகாரா அவர்களுக்கு இதுல அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கிடுற இருக்காளோ இல்லையோ பல பேர் அந்த மாதிரி ख्योले श्रीमद्भागवताख्योयं प्रत्यक्षः कृष्ण एव हि मयानाथ मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफल सर्वथा त्वया कर्तव्यो दासोऽहं तव केशव एवं दीनवचः प्रोच्य वक्तारं चाथ पूजयेत् सम्भूष्य वस्त्रभूषाभिः पूजान्ते तं च संस्तवेत् शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारद एतत्कथाप्रकाशेन मद मदज्ञानं विनाशय तदग्रे नियमः पश्चात् कर्तव्यश्रेयसे मुदा सप्तरात्रं यथाशक्त्या धारणीयः स एव हि वरणं पञ्चविप्राणां कथाभङ्गनिवृत्तये कर्तव्यं तैः हरेर्जाप्यं द्वादशाक्षरविद्यया ब्राह्मणान् वैष्णवांश्चान्यान् तथा कीर्तनकारिणः नत्वा सम्पूज्य दत्ताज्ञः स्वयम् आसनमाविशेत् लोकवित्तधनागारपुत्रचिन्तां व्युधस्य च कथाचित्तशुद्धमतिः स लभेत् फलम् फलमुत्तमम् आसूर्योदयमारभ्य सार्धत्रिप्रहरान्तकं वाचनीया कथा सम्यक् धीरकण्ठं सुधीमता कथाविरामः कर्तव्यो मध्याह्ने घटिकाद्वयं तत्कथामनुकार्यं वै कीर्तनं वैष्णवैस्तदा मलमूत्रजयार्थं हि लघ्वाहारसुखावहः सुखावहः हविष्यान्नेन कर्तव्यो ह्येकवारं कथार्थिना उपोष्य सप्तरात्रं वै शक्तिश्चेत् शृणुयात् तदा घृतपानं पयःपानं कृत्वा वै शृणुयात् सुखम् फलाहारेण वा श्राव्यम् एकभक्तेन वा पुनः सुखसाध्यं भवेद्यत्तु कर्तव्यं श्रवणाय तत् भोजनं तु वरं मन्ये कथाश्रवणकारकं नोपवासो वरः प्रोक्तः कथा यदि सप्ताहव्रतिनाम् पुंसाम् नियमाच्छृणुनारद विष्णुदीक्षाविहीनानाम् नाधिकारः कथाश्रवे